Hi viewers. Hi viewers. Subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button press பண்ணுங்க. உருளைக்கிழங்க வறுவல் எப்படி பண்றதுன்றத நான் சொல்றேன். First இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சு இத வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. வெந்திருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு 5-7 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஃபில்ட்ரு பண்ணி இன்னொரு ஒரு பாத்திரத்தில் இப்படி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி ஃப்ரீசரில் வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஆல் பர்பஸ் மிளகாய் தூள். இது இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணி விடுறேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு தேவையானது கடுகு, ஜீரகம், உளுந்து, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் வச்சு எப்படி வறுவல் பண்ணுறது வதக்கிறதுன்றது நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு அயன் வானிலை இருந்தால் நல்லது. ஏன்னா காயெலாம் வதக்குனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹீமோக்ளோபின் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். எல்லா நியூட்ரிஷன் இதையும் வந்து இது ரீட்டெயின் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டு அதில் கடுகு பொரிஞ்சிருச்சு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காய தூவுறேன். வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டோம்னா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. தக்காளி இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிடும். அயன் வானல் இருந்ததுன்னா ரொம்ப நமக்கு பெனிஃபிட்டு. நல்லா சீக்கிரமாக அந்த சூடு தக்க வச்சு அதை நல்லா வதக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தேவையான அளவு மிளகாய் தூள், இதுலேயே வரமிளகாய், தனியா எல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் சின்ன ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, லேசாக கொஞ்சமாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கொதிக்கிட்டோம். கொதித்ததும் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இந்த அயன் வானலில் செய்கிற பொருள் வந்து செஞ்சு முடித்த உடனே நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும், அதிலே வைக்கக்கூடாது. இல்லாட்டி உங்களுக்கு அந்த இரும்பு வாசனை வரா மாதிரி இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வைக்கணும். இது அப்போ தான் உப்பு காரம்லாம் கொஞ்சம் இறங்கும். கொத்தமல்லி போட்டுட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு உருளைக்கிழங்கு வறுவல். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.